This is Yum 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 Savita Cooking Channel. Ellara eppadi irukinga? Nalla irukingala? So iniki vandu na vandu fried chicken. That is KFC kuda neenga sollanga but spicy one. Ipa fried chicken pannadhukku thevaiyirukka porukal kaatirenga. Na vandu leg piece eduthukken with the skin, bread crumbs. Na vandu white bread or brown bread anything eduthukken. Na vandu white bread eduthukkenga. Moonu white bread eduthukken. And then all purpose flour. இதேதேவைப்பட்டா யூஸ் பண்ணலாங்க நான் வந்து கான்ஸ்டார்ச் எடுத்துக்கிட்டேன் அண்ட் இந்த பவுல்ல வந்து நான் வந்து மஞ்சத்தூள் chili powder தனியா பொடி அண்ட் தென் கறி மசாலா இது மூணும் mix பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் தென் இது வந்து red chili dry red chili வந்து நான் மிக்ஸில போட்டு இது மாதிரி எடுத்துட்டாங்க நம்ம பீட்சாலலாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா அது மாதிரி எடுத்துட்டாங்க இது ஒண்ணு இல்ல ஃபுல்லா red chili dry chili எடுத்துட்டு மிக்ஸில போடுங்க சோ இது மாதிரி வந்துரும் அண்ட் இது வந்து ப்ளெயின் காம்ப்ளெக்ஸ் இப்படி போட்டுட்டு இப்படி கையிலே இப்படி ப்ரெஷ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க அண்ட் தென் முட்டை நான் வந்து அஞ்சு முட்டை அண்ட் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க தென் சால்ட் பெப்பர் ஆயில் டு ஃப்ரை ஸோ அவ்வளோதாங்க தேவைக்கா பொருட்கள் அப்புறம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க நான் வந்து இதுமாதிரி ஜிப்லாக் எடுத்துக்கிட்டேங்க ஸோ அந்த ஜிப்லாகில் வந்து சிக்கன் வந்து இதில் போட்டுக்கிறேங்க அந்த ஜிப்பாக இப்படி போட்டுக்கிட்டு இந்த சில்லி இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் ட்ரை சில்லி அதுவும் இதில் போட்டுக்கிறாங்க அண்ட் மிக்ஸ்டு பவுடர் ஸ்பைசஸ் அண்ட் பெப்பர் சால்ட் போட்டுக்கிட்டு இப்படி டைட் பண்ணிட்டேங்க இதுமாதிரி ஜிப்லாக போட்டுக்கிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க இது என்னென்ன கூட பல நீங்கள் நார்மல் எப்படி பிளேட் ஸ்நாக் பிளேட் எடுத்துட்டு இப்படி பண்ணாங்க கையிலே பண்ணிடலாம் ஸோ இப்படி பண்ணிக்கிட்டு எல்லாம் எல்லா ஸ்பைஸும் எல்லாம் சிக்கனையும் போட்டாதான்னு பார்த்துங்க போட்டாயிடுச்சு ஸோ போட்டாயிட்டோங்க இந்த க்ரஷ்டு கார்ன்ஃப்ளெக்ஸும் போட்டுங்க ஒன்றும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணிடுறேன் எவ்வளோமா போட்டுங்க போட்டுக்கிட்டு இதுமாதிரி ட்ரை ஸ்லீப் பண்ணிவிடுங்க கீழெல்லாம் மெஸ் ஆகாது அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டாதான் பார்த்துங்க போட்டாயிட்டுங்க நான் வந்து பிரெட் க்ரம்ஸும் ஆட் பண்ணிடுறேங்க எவ்வளோமா போட்டுங்க அதே மாதிரி போட்டுட்டு திப்பியாக ஜிப் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு சீல் பண்ணிவிட்டு இது மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டு கோட்டாயிடுச்சுங்க கோட்டாயிட்டுங்க இது வந்து ஹால் பர்பஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுறேங்க அதேமாரி சீல் பண்ணிடுங்க சீல் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டாட்டும் நீங்கள் எப்படிலாம் பண்ணனா நீங்கள் முட்டை அச்சு முட்டை போட்டிங்கன்னா அது அங்கங்கே பேக் பேக்காக இருப்பாங்க இது வேணா இருக்காது நல்லா கோட்டாயிடுச்சுங்க இப்போ வந்து அச்சு முட்டை போடுறேங்க பண்ணிக்கிட்டு இதுமாரி டாங்கோ இல்லை கரண்டிலையோ இப்படி ஃப்ளிப் பண்ணி விட்டுருங்க பண்ணிட்டு இது ஆப்ஷனல் தாங்க ஸோ கான்ஸ்டார்ச் நான் கொஞ்சமாக போடுறேன் இது போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வருங்க அதுவும் இன்னும் கொஞ்சம் ஹால் பர்பஸ் ஃப்ளாரும் போட்டுக்கிறேங்க போட்டுக்கிட்டு இதுமாதிரி ஸ்பூனாக டாங்கையும் திப்பியும் கோட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் உடனே ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஆ 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணால் கூட நல்லா ஆக்குங்க நான் ஏற்கனவே மேக்னேட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்ணால் நம்ம பார்க்கலாங்க நீங்கள் இது பண்ணும் போதே நீங்கள் வந்து ஆயிலை வந்து சூட் பண்ணி வச்சுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா சூடாக இருக்கட்டும்ங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே பாங்க ஃப்ரை சிக்கன் பண்ணுறதுக்கு இது மாதிரி பாத்திரம் எடுத்துங்க அண்ட் எண்ணெய் கொண்டு போட்டேங்க நல்லா சூடாகுதுங்க ஸோ நம்ம செக் பண்ணலாம் இந்த ஸ்மால் சாம்பிள் சிக்கன் இங்கே பாங்க இந்த ஆயில் ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணாங்க இது ரெண்டு பீஸ் நான் இப்படியே போட்டுறேங்க அண்ட் தென் இந்த பிளேட்டில் இருக்கிறது வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே வச்சுருந்தேங்க ஸோ அதை ஒரு பீஸ் பண்ணிடுறேங்க
இவரி சிக்கனை போட்டுட்டு நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணினே இருக்காதீங்க, அதையே குக்க ஆட்டோங்க. இங்கே பாங்க ஃபியூ மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேங்க, இப்போ தான் நான் திருப்ப போகிறேங்க. இது ஸ்லோவாக டெலிகேட்டாக பண்ணுங்க. இங்கே பாங்க எவ்வளோ சிஸ்ல சவுண்டு பாருங்கள். எங்கள் பையன் எப்படி ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜை நம்ம எடுக்கலாங்க. பார்த்துங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதெல்லாம் பார்த்துங்க. இங்கே பாருங்க, யாமி. இது ஸ்டெயின் பண்ணிவிட்டு இதுமாரி பிளேட்டில் வந்து டிஷ்யூ போட்டு இப்படி வச்சுங்க. ஸோ எண்ணெய்லாம் ட்ரெயின் ஆகிப்பாங்க, எக்ஸ்ட்ரா எண்ணெய். ஸோ இதே மாதிரி நான் எல்லா சிக்கனும் குக் பண்ணிடுறேங்க. இப்போ பாங்க இந்த பீஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சது. ஸோ இங்கே பாங்க எப்படி இருந்துக்கணும். ஓ யாமி. இங்கே பாங்க இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பிளேட்டை பார்க்கலாங்க. இங்கே பாங்க ஃப்ரைட் ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் டேஸ்டிங் டைம், யாமி. லெட் மீ டேக் திஸ் பீஸ். ஓ யாமி. யாமி. இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது, டெண்டராக இருக்குது. அந்த மசாலாம் உள்ளே போய் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க. இந்த மாதிரி போட்டு கூட யம்மி. சரிங்க பாருங்கள், வீட்லேயே நம்ம பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை குக்கிங் சேனல். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.